ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரிவிஷன் கிளாஸ் 6th வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜியாகிரஃபியோட வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ரிவிஷன் 6 and 7 நம்ம வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நான் இந்த வீடியோவே 2 செக்மெண்ட்டாக தரப்போகிறேன், இன்றைக்கும் நாளைக்கும். ஏன்னா ஒரு ஒரு வீடியோவும் 1 hour தாண்டதுனால நிறைய பேர் வந்து கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவே 2 வீடியோவாக தரப்போகிறேன். ஸோ ரிவிஷன் நம்ம ஆல்ரெடி 5 கிளாஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ரிவிஷன் 6 and 7 வச்சுக்கலாம், ஓகேவா? இதில் வந்து நம்ம என்னென்ன போர்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தா, அமைவிடம், இயற்கை அமைவுகள், லொக்கேஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, அதாவது மான்சூன் வெதர் அண்ட் கிளைமேட் இந்த டாபிக். தேர்ட் ஒன், நீர்வளங்கள், இந்திய ஆறுகள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸஸ் இந்த டாபிக். இதில் வந்து மண், கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் இதில் தான் பார்ப்போம், இதில் வந்து பார்க்க போகிறது கிடையாது. ஸோ 3 topics தான், ஓகே. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நான் வந்து டீப் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் தருவேன்னு. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், 32,87,263 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட உலகின் மொத்த பரப்பளவில் இந்தியா சுமார் -% ஆகும். அதாவது வேர்ல்டில் டோட்டலாக இந்தியாவோட பர்சன்டேஜ் ஏரியாவைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தா இந்தியாவோட பர்சன்டேஜ் வந்து 2.4% ஏரியா கொண்டதான் இந்தியா. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது இந்தியா. ஸோ இந்தியாவை பற்றி நம்ம மெயினாக ஜியாகிரஃபி பேஸ்டாக தெரிஞ்சுக்கணுன்னா, இந்தியா இதுதான் வந்து உலகத்திலே 7வது பெரிய நாடு, இதுதான் 7th பெரிய நாடு. அது மட்டும் இல்லாமல் ஏஷியாவிலே, நம்ம ஆசியாவிலே பார்த்திங்கன்னா செகண்ட் கண்ட்ரியும் இதுதான், ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, இந்தியா பார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 15,200 கிலோமீட்டர் வந்து தன்னுடைய அருகாமையில் உள்ள நாடோட இது வந்து ஷேர் பண்ணுது. ஸோ அது வந்து என்னென்ன நாடு அப்படின்னு நம்ம பார்த்தா, நமக்கு மேப்லேயே வந்து நான் ரஃபாக மேப் வந்து இது பண்ணுறேன். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். இந்த சைடு வந்து பார்த்தா சைனா, பூட்டான், நேபாள், அப்புறம் மியான்மர், பங்களாதேஷ். இது வந்து பூட்டான், இது வந்து பங்களாதேஷ். அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தா ஸ்ரீலங்கா. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் கூட நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் நம்ம பார்டர். இதில் வந்து நமக்கு எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதிக அளவு பார்டர் யார் கூட ஷேர் பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் கூட தான், கிட்டத்தட்ட 4,156 கிலோமீட்டர் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். இருக்கிறதுலே கம்மியாக நம்ம வந்து யார் கூட ஷேர் பண்ணுறோம் பார்த்தா, இதை வந்து 4+1 5, 5+6 அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மியாக யார் கூட ஷேர் பண்ணுறோம் பார்த்தா ஆப்கானிஸ்தான் கூட தான், 106 கிலோமீட்டர் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம், ஓகேவா? இதில் வந்து இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா, இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கிற அந்த கோடு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால்க் ஸ்ட்ரெயிட், பால்க். அந்த கோட்டோட பேர் வந்து பால்க் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்கான்டினன்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து பலதரப்பட்ட, அதாவது இங்கே வந்து கிளைமேட் வைஸ், நேச்சுரல் ரிசோர்ஸ் வைஸ், அப்புறம் நம்மளோட ஃபிசியோகிராஃபி எல்லாமே வந்து ஒவ்வொரு விதமாக வந்து இருக்கும். ஸோ அதனால் இங்கே பலதரப்பட்ட மக்கள், அவங்க ஃபாலோ பண்ணுற பலதரப்பட்ட ரிலீஜியன்ஸ், கேஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் நம்ம ஜியாகிரஃபி பேஸ்டாக இந்தியாவை பற்றி பேசிக்காக வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தது பார்ப்போம், இந்தியா 8°4" நார்த் முதல் - அட்சரேகை வரையும் மற்றும் 68°7" ஈஸ்ட் முதல் 97°25"
இன்ச் ஈஸ்ட் தீர்க்கரேகை வரையும் உள்ளது. எனவே இந்தியா வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்சரேகை தீர்க்கரேகை நம்ம வந்து சொல்லுவோம், லேட்டிடியூட் லாங்கிடியூட். ஸோ லேட்டிடியூடு வந்து பார்த்தா 8 degree 4 inch நார்த் டு 37 degree 6 inch நார்த் லேட்டிடியூட் அட்சரேகை. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 8 4s are 32, ஸோ 37 அந்த மாதிரி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் 6 inch. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 8 அதுக்கப்புறம் 9 இந்த 7 வந்து இங்கே வந்துடுது. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்கட் வைக்கும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும், டஃப்பாக இருக்கும். பட் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். இங்கே ஷார்ட்கட்டே வைக்காமல் அப்படியே பிளெயினாக கான்செப்ட் புரிஞ்சு படித்தா அது இன்னும் பெட்டர். கான்செப்ட் புரியாமல் வெறும் ஃபேக்டாக மட்டும் அப்படியே பார்த்துட்டு போனால் நம்ம ஞாபகம் வரும்ன்றதும் அதுவும் தப்பு. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் ஏதாவது ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. 8 அப்புறம் 9 அப்புறம் 6 அப்புறம் 7 ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. இது இந்த இதில் தான் இந்தியா இருக்கிறதுனால இப்போ இது வந்து பார்த்தா இங்கே வந்து ஈக்வேட்டர் வந்து வருமா. ஸோ இங்கே வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர், இது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர், அதாவது நார்தர்ன் ஹெமிஸ்பியர் சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து இருக்குது. சும்மா ரஃப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அண்டு இந்தியாவுடைய நம்ம மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் மேப் போட்டே வந்து பார்த்துடலாம். இந்தியாவுடைய சதர்ன் பாயிண்ட், அதாவது தென் இதில் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டு அந்த தென் துருவ அந்த புள்ளியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்மோலியன் பாயிண்ட் ஆர் இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்மோலியன் பாயிண்ட் ஆர் இந்திரா பாயிண்ட், இதை வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம மெயினாக. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய நார்த்லேருந்து சவுத்து வரைக்கும் கனெக்ட் ஆகிற இந்த இது இந்த என்ன பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்திரா கால், இந்திரா கால்லேருந்து இங்கே நார்த்தில் சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி இது வரைக்கும் வந்து கவர் ஆகுது. அதே மாதிரி இந்த சைடு வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து இங்கே வந்து ரான் ஆஃப் கட்ச் குஜராத்லேருந்து இங்கே வந்து அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இங்கே வந்து இந்தியா வந்து கரெக்டாக வந்து ரெண்டு ஹாஃபாக வந்து பிரிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் தான், இந்த கடகரேகை நம்ம சொல்லுவோம்ல 23 degree 30 inch நார்த், இது வந்து நமக்கு முக்கியம். அதுக்கப்புறம் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் டைம் இது வந்து கிரீன்விச் மீன் டைமோட கம்பேர் பண்ணால் 5.5 hours வந்து டிஃப்ரென்ஸ் வரும். இதுவும் நமக்கு வந்து சப்போஸ் 12 o'clock இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கிரீன்விச் மீன் டைமோட கம்பேர் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது 12 + 5 = 17 அந்த மாதிரி நமக்கு ஆன்சர் பண்ண நமக்கு தெரியணும். ஸோ இது வந்து முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து டேஷ் மேற்கு இமயமலை என்றும் அழைக்கப்படுகிறது, வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு எதை சொல்கிறாங்க. ஜென்ரலாக இந்தியாவோட இந்த அமைவிடம் இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து 6 விதமாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நார்தர்ன் மவுண்டெயின்ஸ், அதாவது நார்த்துனா வடக்கு அந்த மலைகள் அதை பொறுத்து. ஸோ நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் வடக்கு மலைகள். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நார்தர்ன் பிளெயின்ஸ், பிளெயின்ஸ்னால் வந்து இந்த சமவெளிகள் மலைகள் சமவெளிகள். அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெனின்சுலார் பிளாட்டியூ, பெனின்சுலார் பெனின்சுலார்னா இந்த இது பிளாட்டியூஸ், எனக்கு தமிழில் தெரில, ஸோ பிளாட்டியூஸ்னே நான் எழுதிடுறேன். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெசர்ட்ஸ் பாலைவனங்கள், தார் டெசர்ட் மெயினாக பாலைவனம். அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தா இந்த கோஸ்டல் பிளெயின்ஸ் கடல் சார்ந்து இருக்கிறது, கோஸ்டல் பிளெயின்ஸ். சிக்ஸ்த் ஒன் ஐலாண்ட்ஸ். ஸோ இந்தியா வந்து மெயினாக இப்படி தான் வந்து 6 விதமாக வந்து பிரியுது. இதில் வந்து நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் அதாவது வடக்கு மலைகள் இது வந்து பார்த்தா இதை தான் நம்ம வந்து மெயினாக வந்து ஹிமாலயாஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம், ஹிமாலய மலைகள்.
ஸோ இந்த இமாலய மலைகள் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து இது வந்து தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும், அதனால இது எப்போவுமே யங்கஸ்டாக இருக்கும். இதே வந்து நம்ம ஆரவேலி தான் பார்த்திங்கன்னா ஓல்டஸ்டாக இருக்கும், அது வந்து ஒன்ஸ் அது அப்படின்னா அப்படி தான் ஓல்டஸ்டாக ஃபோல்ட் ஆகியிருக்கும். இமாலய மலைகள் பொறுத்த வரைக்கும் யங் மவுண்டெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இதை வந்து ரூஃப் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இந்த இமாலய மலைகள் இதில் வந்து பாமீர் நாட்னு ஒன்று இருக்குது, ஸோ அதை வந்து ரூஃப் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இமாலய மலைகள் வந்து அபோட் ஆஃப் தி ஸ்னோ, இங்கே வந்து நிறையா வந்து இந்த பனிப்பாறைகள் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அபோட் ஆஃப் தி ஸ்னோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இமாலய மலைகள். ஸோ இதில் இமாலய மலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸ். ஸோ ஹிமாலயாஸ் வந்து நம்ம வந்து மூணு விதமாக வந்து பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஹிமாலயாஸ், அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஸோ இதை தான் வந்து வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி இருக்குன்னா இந்த சைடு கவர் ஆகிறது இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ், இந்த சைடு கவர் ஆகுது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், நடுவில் வர்றது தான் வந்து ஹிமாலயாஸ். ஸோ இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து மெயினாக வந்து இங்கே வந்து நிறையா ரேஞ்சஸ் வந்து போய்கிட்டு இருக்கும். மெயினாக வந்து என்னென்ன பார்த்திங்கன்னா அதனுடைய ஆர்டரும் நமக்கு வந்து முக்கியம். என்னென்ன ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கரக்கோரம், செகண்ட் ஒன் வந்து என்ன பார்த்திங்கன்னா லதாக், தேர்ட் ஒன் என்ன பார்த்திங்கன்னா ஜஸ்கர், அண்ட் ஃபோர்த் ஒன்னா கைலாஷ் ரேஞ்ச். இந்த ஆர்டர் வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அதனால தான் எழுதியிருக்கேன். கரக்கோரம், லடாக், ஜஸ்கர் அண்ட் கைலாஷ் ரேஞ்சஸ். மெயினாக டிரான்ஸ் ஹிமாலயாஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து இது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இல்லை திபேத்தியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு கூட திபேத்திய இமாலயா அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதான் நீங்கள் மெயினாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து ஹிமாலயாஸ் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு விதமாக வந்து பிரிப்பாங்க. ஒன்று வந்து கிரேட்டர் ஹிமாலயாஸ், அடுத்து வந்து லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், அடுத்து வந்து அவுட்டர் ஹிமாலயாஸ். ஸோ உயர்ந்த ஹிமாலயா இதை வந்து ஹிமாத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க, ஹிமாத்ரி. லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் இதை வந்து ஹிமாச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் தமிழ் மீடியமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவுட்டர் ஹிமாலயாஸ் இது வந்து ஷிவாலிக்ஸ். ஸோ கிரேட்டர் ஹிமாலயா வந்து ஹிமாத்ரி, லெஸ்ஸர் ஹிமாலயா வந்து ஹிமாச்சல், இதை வந்து ஷிவாலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஹிமாத்ரி, ஹிமாத்ரியை பற்றி மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இங்கே வந்து ரெண்டு பீக்ஸ் வந்து இருக்குது, சிகரங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட், அதனுடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 8848 மவுண்ட் எவரெஸ்ட். இது வந்து இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கடுத்து கஞ்சன்ஜங்கா, இதுவும் வந்து இங்கே தான் கவர் ஆகுது. ஸோ இது வந்து 8586. இதில் மவுண்ட் எவரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இல்லை நேபாளில் வந்து இருக்குது. கஞ்சன்ஜங்கா வந்து பார்த்திங்கன்னா நேபாள் அண்டு இந்தியாவில் வந்து இருக்கும், 8586. ஸோ 8586 8848 இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதை தவிர்த்து இந்த ஹிமாலயாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிளேஷியர்ஸ் பனிப்பாறைகள் நிறையா இருக்குது, அதில் வந்து கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சன் இதெல்லாம் வந்து வருது. அதுக்கப்புறம் லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இங்கேயும் வந்து பிற்பஞ்சல், தௌலதார், அதுக்கப்புறம் மகாபாரத் இந்த மாதிரி ரேஞ்சஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா பாசஸ் போய்கிட்டு இருக்கும். என்னென்ன பாசஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் எக்ஸாமில் கேட்குறாங்க. கரக்கோரம் பாஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதுக்கடுத்து ஜுசிலா பாஸ் ஷிப்கிலா பாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். அதுக்கடுத்து போம்திலா பாஸ் இது வந்து அருணாச்சல் பிரதேஷ். அதுக்கடுத்து நாத்துலா பாஸ் அண்டு ஜெல்பா பாஸ் நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸும் பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேஸ்டாக தான் சொல்லுவேன், எக்ஸ்ட்ரா நான் எதையுமே சொல்லலை, அதனால் கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கைபர் பாஸ் வந்து பாகிஸ்தான் அண்டு ஆப்கானிஸ்தான். நெக்ஸ்ட்டு போலன் பாஸ் இது வந்து பாகிஸ்தான். ஸோ இதுதான் இதில் கவர் ஆகிற பாஸஸ்.
நெக்ஸ்ட் அவுட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஷிவாலிக்ஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இது வந்து ஒரு மாதிரி டிஸ்கண்டினியூவாக, இப்போ இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கண்டினியூவாக ஆகிட்டே இருக்கும், இது வந்து அந்தளவுக்கு டிஸ்கண்டினியூவாக போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பூர்வாஞ்சல் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து நிறைய ஹில்ஸ், மலைத்தொடர்கள் வந்து நிறைய இருக்குது. அதாவது இந்த நார்த் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிற மலைத்தொடர்கள், அதாவது நாகா, மீசோ, திரிபுரா, இந்த மாதிரி நிறைய ஹில்ஸ் வந்து இங்கே வந்து கவர் ஆகுது. ஸோ டோட்டலாக ஹிமாலயாஸ் பற்றி நம்ம சொல்லணுன்னா, இது வந்து இங்கே வந்து நிறையா வற்றாத ஆறுகள் வந்து நிறையா ஓடிக்கிட்டு இருக்குது. இது வந்து இதனுடைய ஸ்பெஷல். இதான் நான் ஓவராலாக ஹிமாலயாஸ் பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இப்போ வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ் ஹிமாலய மலை, இதை தான் வந்து நம்ம வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் ஓரளவுக்கு முக்கியமான விஷயம் உங்களுக்கு கவர் பண்ணி தந்துட்டேன், கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஆறுகளின் வழித்தடத்தில் உள்ள புதிய வண்டல் நிலங்கள் டேஷ் நிலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த நியூ அலுமினியம் ட்ராக்ஸ் அலாங் த கோர்ஸ் ஆஃப் த ரிவர்ஸ் ஆர் நோனஸ். ஸோ இதை வந்து நம்ம அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சமவெளிகள் நார்தர்ன் பிளெயின்ஸ், இதில் தான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க போகிறோம். இந்த நார்தர்ன் பிளெயின்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, பிளெயின்ஸ்னாலே வந்து அங்கே வந்து நிறைய தண்ணி வந்து நிறையா, இந்த மண் அதுக்கப்புறம் இந்த அலுவியல் சாயில் அதெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்து அங்கே நிறைய வளங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் பிளெயின்ஸில் வந்து நிறையா மக்கள் வந்து செட்டில் ஆகியிருப்பாங்க. ஸோ இந்த சமவெளிகள் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம் பார்த்திங்கன்னா, பாபர் பிளெயின், அதுக்கடுத்தது தராய் பிளெயின், அதுக்கடுத்தது வந்து பாங்கர் பிளெயின், அதுக்கடுத்தது காதர் பிளெயின், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெல்டா. ஸோ இந்த பாபர் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நிறையா கல்லுக்கெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ இங்கே வந்து எந்த கல்டிவேஷன் அதை அந்தளவுக்கு இது வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகாது. தராய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இது வந்து அக்ரிகல்ச்சருக்கு நிறையா யூஸ் ஆகும். பாங்கர் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அதிக அளவு வந்து பழைய அலுவியம், இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் யூஸ் ஆகும், பட் ஓல்டர் அலுவியம் தான் இங்கே இருக்கும். காதர் பொறுத்த வரைக்கும் நியூவர் அலுமியம் நிறையா இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்து ஓல்டர், இங்கே வந்து நியூ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெல்டா பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அப்ளான்ஸ்னு சொல்கிறாங்க. அப்ளான்ஸ்னால் வந்து சார்ஸ், அதுக்கப்புறம் மார்ஷி லேண்ட்ஸ், மார்ஷி லேண்ட்ஸ்னால் பில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து இந்த சமவெளிகளை இன்னொரு விதமாகவும் பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ராஜஸ்தான் பிளெயின், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஹரியானா பிளெயின், பஞ்சாப் ஹரியானா பிளெயின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கங்கா பிளெயின், அதுக்கடுத்தது வந்து பார்த்தா பிரம்மபுத்ரா பிளெயின். ஸோ இந்த ராஜஸ்தான் பிளெயின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மெயினாக தெரிஞ்சுக்கணும் பார்த்திங்கன்னா, இங்கே தான் வந்து லூனி ரிவர், லூனி ரிவர், அதுக்கப்புறம் சரஸ்வதி ரிவர் இது வந்து ஓடுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சாம்பார் லேக், சாம்பார் லேக், இதை வந்து புஷ்கர் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஜெய்ப்பூரில் வந்து இருக்குது. சாம்பார் லேக் வந்து புஷ்கர் லேக் ஜெய்ப்பூரில் வந்து இருக்குது. பஞ்சாப் ஹரியானா பிளெயின் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நிறையா துவாப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதில் வந்து முக்கியமான இது வந்து என்ன பார்த்திங்கன்னா, துவாப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதை தவிர்த்து இங்கே என்னென்ன ரிவர் வந்து இதாகுன்னா, சட்லஜ், சட்லஜ், பீஸ், ராவி. கங்கா பிளெயின், கங்கா பிளெயின் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே ரொம்ப, இந்த கங்கா வந்தாலே அது வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் பிளெயின் இதுதான், அதிக அளவு லார்ஜஸ்ட் பிளெயின் இதுதான். இங்கே தான் வந்து காக்ரா, காண்டா, கோசி, யமுனா, சாம்பால், பெட்வா இந்த மாதிரி ரிவர்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆகுது. அதுக்கப்புறம் பிரம்மபுத்ரா பிளெயின், பிரம்மபுத்ரா பிளெயின் பொறுத்த வரைக்கும் இது வந்து அசாம் ஸ்டேட்டில் வந்து கவர் ஆகுது. ஸோ அதுதான் மெயினாக இங்கே வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இங்கே வந்து நிறைய அலுவியல் ஃபேன்ஸ் அண்டு மார்ஷி ட்ராக்ஸ் இது வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, இதுதான் மெயினாக இந்த சமவெளிகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ இங்கே நியூவர் அலுமியம், ஓல்டர்னா பாங்க சொல்கிறேன், நியூ வந்து பார்த்திங்கன்னா காதர். ஓகேவா, ஸோ இது வந்து நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து வந்து
ஆனைமுடியின் சிகரம் பீடபூமியின் மிக உயரமான இடமாகும். இதன் உயரம் டேஷ் மீட்டர் மற்றும் இது ஆனைமலையில் அமைந்துள்ளது. ஸோ ஆனைமுடி அப்படின்னு பார்த்தா இது வந்து பிளாட்டியூஸில் வந்து கவர் ஆகும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளாட்டியூஸ். நான் இதை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த க்வெஸ்சன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பிளாட்டியூஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டியூஸ் இந்த ஏரியாவில் தான் நிறைய மினரல்ஸ் வந்து கிடைக்கும். கொஞ்சம் இந்த ஏரியா தான் பிளாட்டியூஸ். மவுண்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா, பிளெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வரும், பிளாட்டியூஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து வரும். ஸோ இங்கே தான் நிறைய பீக்ஸ் வந்து கவர் ஆகும். இங்கேயும் மவுண்ட் எவரெஸ்ட் கஞ்சன்சங்கா தான் பார்த்தோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆனைமுடி, ஆனைமுடியோட ஹைட் வந்து 2695 மீட்டர். ஸோ இது வந்து இங்கே தான் வந்து கவர் ஆகுது. இந்த பிளெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ், அதாவது மத்திய ஹைலாண்ட்ஸ் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா டெக்கான் பிளாட்டியூ. டெக்கான் பிளாட்டியூ தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பிளெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ், இன்னொன்று வந்து டெக்கான் பிளாட்டியூ. ஸோ சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு பீக் வந்து கவர் ஆகுது. என்ன பீக் பார்த்திங்கன்னா குருஷிகார். குருஷிகார் என்ற பிளெயின்ஸ் வந்து இங்கே வந்து கவர் ஆகுது. இதோட இது வந்து 1,702 மீட்டர். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய பண்டேல்கண்ட், பகல்கண்ட் பிளாட்டியூ, மால்வால் பிளாட்டியூ, இந்த மாதிரி நிறைய பிளாட்டியூஸ் வந்து இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸில் கவர் ஆகுது. டெக்கான் பிளாட்டியூ பொறுத்த வரைக்கும் மெயினாக வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பிரிப்போம். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் இங்கே வரும், ஈஸ்டர்ன் காட்ஸ் இங்கே வரும். வெஸ்டர்ன் காட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இது வந்து ஒரு மாதிரி கனெக்டிவிட்டியில் தான் இருக்கும் நமக்கு தெரியும். ஸோ இந்த ரேஞ்சஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சஹயாத்ரி ரேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து மூணு ஜங்ஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆனைமொழி ஆனைமலை ரேஞ்ச், இன்னொன்று வந்து கார்டமன் ஹில்ஸ், இன்னொன்று பழனி ஹில்ஸ். ஸோ இந்த ஆனைமுடி என்றதே வந்து ஆனைமலை ரேஞ்ச், பழனி ஹில்ஸ், கார்டமன் ஹில்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான். இதுதான் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து நமக்கு மெயினாக கவர் ஆகும். அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் காட்ஸ், இங்கே தான் கொடைக்கானலும் இருக்குது வெஸ்டர்ன் காட்ஸில் தான். நெக்ஸ்ட்டு ஈஸ்டர்ன் காட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே தான் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் ஜாயின் ஆகிற இடம் தான் வந்து நீலகிரி நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவர்ஸ் வந்து கவர் ஆகுது. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பென்னார், காவேரி, இந்த ரிவர்ஸ் எல்லாம் கவர் ஆகுது. ஓகேவா? இதில் வந்து நம்ம வந்து மூணு விஷயம் வந்து கவர் பண்ணிட்டோம். இதை தவிர்த்து பாலைவனம் அப்படின்னு எடுத்தால் தார் டெசர்ட். தார் டெசர்ட் பொறுத்த வரைக்கும் இதை வந்து நம்ம கிரேட் இந்தியன் டெசர்ட் அப்படின்னு கூட சொல்கிறோம். ஸோ வேர்ல்டிலே பார்த்தீங்கன்னா 17th largest டெசர்ட் இது தான். அண்டு இதான் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து கோஸ்டல் பிளெயின்ஸ். கோஸ்டல் பிளெயின்ஸ் எடுத்தாலும் இந்த சைடு அரவிந்த் சி, இந்த சைடு பே ஆஃப் பெங்கால். ஸோ வெஸ்டர்ன் கோஸ்டல், ஈஸ்டர்ன் கோஸ்டல். இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் சைடு தான் இந்த வேம்பநாட் லேக்னு ஒன்று வருது. அதை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சில்கா லேக்கு, கொல்லேரி லேக்கு, புலிகெட் லேக்கு, இது எல்லாமே வந்து கவர் ஆகுது. சில்கா லேக் பொறுத்த வரைக்கும் ஒடிஷாவில் வந்து வரும். கொல்லேரி லேக் இது பொறுத்த வரைக்கும் இந்த கோதாவரி, கிருஷ்ணா அந்த ரிவர் சைடு வந்து வருது. புலிகெட் லேக் பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு அந்த பிளேஸில் வந்து கவர் ஆகுது. ஸோ இது வந்து நீங்கள் மெயினாக இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு ஐலாண்ட். ஐலாண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்னு. ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபார் அண்ட் லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் தெரியும். அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 572 ஐலாண்டு வந்து இருக்குது. லக்ஷதீப்பில் 27 ஐலாண்டு வந்து இருக்குது. ஸோ அந்தமானில் தான் வந்து பேரன் ஐலாண்ட், அது வந்து இன்னும் ஆக்டிவாக இருக்குதுன்னு நமக்கு வந்து தெரியும். இந்த ஐலாண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்தமான் நிக்கோபாரையும் பிரிக்கிறது வந்து 10 degree சேனல். அதே மாதிரி லக்ஷதீப்பையும் மினிகாயையும் பிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9 degree சேனல். இது வந்து எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்கு. லக்ஷதீப்பையும் மால்தீவ்ஸையும் வந்து பிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8 degree சேனல். ஸோ இதை வந்து நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். இதை தவிர்த்து வந்து அப்துல் கலாம் ஐலாண்ட் ஆர் வீலல் ஐலாண்ட், இது வந்து ஒடிஷாவில் வந்து இருக்கு. அப்புறம் ஸ்ரீஹரிகோட்டா ஐலாண்ட், இங்கே தான் வந்து இந்த சேட்டலைட் லான்ச் இதெல்லாம் நடக்குது. பாம்பன் ஐலாண்ட், இது வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் அந்த பிளேஸில் வந்து கவர் ஆகுது. அப்புறம் மஜுலி ஐலாண்ட், இது வந்து அசாம். பிரம்மபுத்ரா இந்த ரிவரில் வந்து போகுது. ஸோ லார்ஜஸ்ட் ரிவர் ஐலாண்ட் இந்த மஜுலி ஐலாண்ட் தான்.
ஓகே, நம்ம வந்து இப்போ இது ஓவரால் இந்தியாவோட ஃபிசியோகிராஃபியாக வந்து கவர் பண்ணிட்டோம்.